إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அலவச்சார லாலன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அவனின் ஸலாத்தும் சலாமும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஆல் அஸ்ஹாபுகள், கியாமம் பரிகந்தம் வரக்கூடிய சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சேரட்டுமாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இறை அழைப்புக்கு இறை கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இந்த தர்மை இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும், மேலும் இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்து ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதக்கன் அடியேனாகிய எனக்கும் அப்பால் தாங்கள் அனைவருக்கும் இந்த நன்னேரத்தில் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தபுல்லா, பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வழிகாட்டலாக வழிகாட்டியாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஒரு உத்தமர்களாக எந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியான ஒரு புனித மிகுந்த இஸ்லாமிய மார்க்கத்தில வாழக்கூடிய அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டல் என்பது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு அம்சங்களையும் மிக தெளிவாக துல்லியமாக சொல்லி தந்த மார்க்கம். மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் எதையுமே ஒரு குறையாக பார்க்க முடியாது. இஸ்லாம் எல்லா விடயங்களையும் மிக தெளிவாக ஆழமாக பேசியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு எல்லா இஸ்லாமிய உறவுகளும் ஒரு பாலாத படுகுழிக்குள்ள தள்ளப்படக்கூடிய மிக பயங்கரமான விபரீதமான இஸ்லாமியர்கள் நாம்
பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் விசேஷமாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று பயந்து வாழக்கூடிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடை என்ற ஒரு பண்பாடு, ஆடை என்ற ஒரு கலாச்சாரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எல்லா விடயங்களையும் நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம், ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இருவருடைய ஆடை கலாச்சாரம், ஆடை பண்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் பேசிக்கொள்ளலாம், எங்களுடைய சிந்தனையில வரலாம், ஆடை என்ற இந்த ஒரு வார்த்தை நாம் அணியக்கூடிய எங்களுடைய உடம்பில் போடப்படக்கூடிய இந்த ஆடையை இஸ்லாம் ஏன் இவ்வளவு பேசியிருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நாம் அணியக்கூடிய ஆடை முறை எந்த அளவுக்கு உயர்வாக சொல்கிறது என்றால், எவ்வாறு தொழுவது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ, எவ்வாறு ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிப்பதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்கிறதோ, எவ்வாறு தான தர்மங்கள் செய்வதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்கிறதோ, எவ்வாறு குர்ஆன் ஓதுவதை இபாதத் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, அல்லாஹ்வை திக்ர் செய்வதே இபாதத் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, இதே போல ஒரு மனிதன் ஆடை அணிவதும் இஸ்லாமிய சட்ட ரீதியில இஸ்லாமிய முறைப்படி இருக்குமாக இருந்தால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக, இஸ்லாமியர்களுடைய ஆடையாக எதை வர்ணித்து காட்டினார்களோ அந்த முறையில் ஒரு மனிதனுடைய ஆடை அமைந்திருக்கும் என்றால் அதுவும் ஒரு இபாதத். இஸ்லாம் நாங்க சாதாரணமாக அணியக்கூடிய ஆடைய அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தோடு, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில ஒரு மனிதனுடைய, ஒரு ஆண் பெண்ணுடைய ஆடை இருக்குமாக இருந்தால் அதுவும் ஒரு இபாதத்தாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை என்ற தலைப்பை எடுத்தா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஆடையுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறது, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இதுல அதிகமான உலமாக்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீசுடைய ஒவ்வொரு கிதாபுகளையும், ஹதீசுடைய ஒவ்வொரு நூல்களையும் பாபுல் லிபாஸ், கிதாபுல் லிபாஸ் என்ற ஒரு பாடம் தலைப்பு இல்லாமல் கிடையாது. எல்லா இமாம்களும் தங்களுடைய ஹதீசுடைய கிரந்தங்கள்ல, ஹதீசுடைய பாடங்கள்ல ஒரு தனி தலைப்பாக இஸ்லாமியர்களுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவுக்கு இஸ்லாம் ஆடையுடைய விஷயத்துல முக்கியத்துவம் செலுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, அழகான ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்க. ஆடைகளுடைய விஷயத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஏராளம். உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையாக வெள்ளை நிறமான ஆடை இருக்கிறது, அதை அடிக்கடி உடுத்திக் கொள்ளுங்கோ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் லிபாசு ஷரஈ, ஷரியத்துடைய பார்வையில ஆண் பெண்களுடைய ஆடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, யூதர்களும் நசாராக்களும், யூதர்களும் நசாராக்களும் ஒரு காலம் உலகத்துடைய ஆரம்ப காலம் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக இல்லாமல் ஆக்குவதற்காக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரு காலம் இருந்தது. உலகத்தில்
இஸ்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தில இஸ்லாமியர்கள் குர்ஆன ஹதீஸ பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் விரோதியாக இருந்தார்களோ அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைய உலகம் ஆயுதம் தூக்கக்கூடிய யாரும் கிடையாது. இஸ்லாமியர்களுடைய விரோதிகளாக இருக்கக்கூடிய முழு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சிந்தனை ரீதியான போராட்டம். எல்லா இஸ்லாமியர்களையும் வழிகெடுப்பதற்கு யாரெல்லாம் இஸ்லாமிய விரோதிகளாக இருக்கிறார்களோ யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒரு சக்தி தான் சிந்தனை ரீதியான போராட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒரு ஆயுடைய முடிவு சொல்கிறது யூதர்களுடைய நசாராக்களுடைய இந்த சிந்தனை ரீதியான போராட்டம் என்கிறதுல மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடியதுதான் இஸ்லாமியர்களுடைய ஆடையுடைய கண்ணோட்டம். இஸ்லாமியர்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுக்கு விளங்குது இல்லை. இன்றைக்கு நாங்க யூதர்களும் நசாராக்களும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை உலகத்தில் அறிமுகம் செய்துவிட்டு அதற்கென்ற ஒரு நாமம், அதற்கென்ற ஒரு பெயர், இதுதான் இன்றைய உலகத்துடைய மொடல், இதுதான் இன்றைய உலகத்துடைய ஃபேஷன். ஆடை என்றா, வாலிபர்கள் என்றா, வாலிப பெண்கள் என்றா, இதுதான் இன்றைய உலகத்தில் எல்லாரும் உடுத்தக்கூடிய நாகரீகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாகரிகத்தை யார் சொல்லி தந்தது? இந்த மொடலை, இந்த ஃபேஷனை யார் சொல்லி தந்தது? யூதர்களும் நசாராக்களும். எங்களை ஈமானை பறிப்பதற்காக, எங்களை ஈமானை கலட்டுவதற்காக எங்களை ஆடையில கை வைக்கிறாங்க. எங்களுக்கு விளங்குதில்லை, எங்களை ஆடையில கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, ஏ ஆதமுடைய மக்களே, ஏ மனிதர்களே, உங்களுக்கு நாங்க ஆடைகளை தந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஆடைகளை தந்திருக்கிறோம். எதற்காக? யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா. அல்லாஹ் சொல்கிறான், ஆடைகள் என்ன? ஆடைகளை எதற்காக நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம்? எங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்கிறான், யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா, உங்களுடைய மறைவான பகுதிகள் எல்லாம் மறைக்கப்படுவதற்காக, உங்களுடைய மறைவான இடங்கள் எல்லாம் மறைக்கப்படுவதற்காக நாங்க உங்களுக்கு ஆடையை தந்திருக்கிறோம். அதோடு அல்லாஹ் இன்னொரு அந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, தக்வா என்ற ஆடை இருக்கிறது, அதுதான் சிறந்த ஒரு ஆடை முறையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஏன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் லிபாசு தக்வா என்ற வார்த்தையை இணைக்கிறான்? எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் தக்வா சரியான முறையில் இருக்குமோ அதனுடைய பிரதிபலன் அவர் ஆடையில வெளிப்படும். தக்வா உள்ளத்துல சரியாக இருந்தா, ஈமான் உள்ளத்துல சரியாக இருந்தால் அவருடைய ஆடை அதற்குண்டான வெளிப்பாடாக அமையும். ஈமான் பலவீனமாக இருக்குது, ஈமான்ல குறைவாக இருக்கிறோம், இப்ப எங்களோட ஆடைகளுடைய பண்பாடு கலாச்சாரம் மாற ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எந்த ஆடையை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, ஷைத்தான் உலகத்தில் முதல் மனிதனை குழப்பியது அவர் தொழுகையில இருக்கும்போது அல்ல, நோன்பு பிடித்த நிலையில அல்ல, குர்ஆனை ஓதக்கூடிய நிலையில அல்ல, இபாதத்துகளுடைய விஷயத்தில் ஷைத்தான் முதலாவது மனிதனை குழப்பல்ல. லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அஃரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆத்திஹிமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே,
உலகத்தில அல்லாஹ் படைத்த முதல் மனிதன் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஷைத்தானுடைய குழப்பம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து எப்படி வெளியாக்கப்பட்டார்கள், நிவாரணமாக ஆடை இல்லாத நிலையில உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான பறிப்பதற்காக, ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானை கலட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் ஷைத்தான் விளையாடி கொண்டிருக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு யூதர்களும் நசாராக்களும் உலகத்துடைய மொடல் என்று, உலகத்துடைய ஃபேஷன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு விதமான ஆடைகளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் இதுதான் இன்றைக்கு உலகத்துடைய நாகரீகம் என்று சொல்லி அதை வாங்கி உடுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மிக தெளிவான மார்க்கம். ஒரு ஆண், பருவ வயதை அடைந்த ஒரு ஆண் தன்னுடைய உடம்புல இருந்து எவ்வளவு பகுதியை மறைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு பெண், பருவ வயதை அடைந்த ஒரு பெண் தன்னுடைய உடம்பிலிருந்து எவ்வளவு பகுதியை மறைக்க வேண்டும், அவளுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பசாருக்கு போய் கொண்டிருக்கிறான். மதீனாவுடைய பசாருக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஜர்ஹத் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி தன்னுடைய கீழாடையை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறாரே, அதனால அவருடைய முட்டுடைய பகுதி, அந்த தொடையுடைய பகுதி சாட விளங்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்க எங்கட பாசையில பேசினா அது இந்த இடம் பொருத்தமோ தெரியா, ஏண்டா ஊர்ல என்னை விட சண்டியன் யாரும் இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு, என்னை விட பலமான சக்தியான என்னை எதிர்த்து பேச யாரும் முன்வரக்கூடாது என்றவர்கள் ஒரு அடையாளமாக எங்களுடைய அதிகமானவர்களிடத்துல இருக்கக்கூடியதுதான் கீழாடைய வேஷ்டிய சாலத்தை அப்படியே மடிச்சு தூக்கி கட்டுற, அவருடைய முட்டுக்காலுக்கு மேலால தொடையுடைய பகுதி கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே விளங்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜர்ஹத் ரழியல்லாஹு அவர்களை மதீனாவுடைய பஜார்ல இந்த நிலையில பார்த்துட்டு சொன்னாங்க, யா ஜர்ஹத் கல்லி ஃபஹிதக கத்தி ஃபஹிதக, ஜர்ஹதே ரழியல்லாஹு அன்ஹு உங்களுடைய தொடைய மறைச்சு கொள்ளுங்க, ஏனென்றா ஒரு ஆணுடைய உடம்புல அதுவும் மறைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க, இது எங்க நடக்குது? தொழுகைக்கு வெளியிலே, தொழுகையில அல்ல, மஸ்ஜிதுக்குள்ள அல்ல, பஜார்ல இருக்கிறாங்க, தன்னை கீழாடைய உயர்த்தி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறக்குங்க, அந்த பகுதியும் உங்களுடைய உடம்புல மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்கள்ல சிலருக்கு தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம் எங்க இருக்குது என்றா மஸ்ஜிதுக்குள்ள மட்டும்தான், மஸ்ஜிதுக்குள்ள மட்டும்தான். ஏண்டா நாங்க இன்னைக்கு உலகத்துடைய நாகரிகம் என்ன, உலகத்துடைய கலாச்சாரம் என்ன, உலகத்துடைய ஃபேஷன் என்ன, உலகத்துடைய மாடல் என்ன? ஒரு ஆண், ஒரு வாலிப புள்ள தந்த கரண்ட காலுக்கு கீழால அவருடைய ஆடை தொங்குற அளவுக்கு உடுத்துறதுதான் முறை. இது யார் சொன்ன முறை? இது யார் சொல்லி தந்த முறை? யூதர்கள் நசாராக்களுடைய பண்பாடு. ஆனா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் அதை வன்மையாக எச்சரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில வரக்கூடிய ரிவாயத், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார் ஃபஹுவ ஃபின்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக இன்னைக்கு எங்கட வீட்டுல நடக்குது, எங்கட பிள்ளைகள்கிட்ட நடக்குது, இதை நாங்க யாரும் கணக்கெடுக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கீழ் ஆடை, யாருடைய கீழ் ஆடை கரந்த காலுக்கு கீழால இழுபடுகிறதோ அவர் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உலகத்துல உங்களுக்கு நான் நரகவாதியை அடையாளப்படுத்தட்டுமா, உலகத்துல உங்களுக்கு நரகவாதியை காட்டி தரட்டுமா?
சஹாபாக்கள் ஆம் என்ற உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கீழ் ஆடை கரண்ட காலுக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறதோ, இழுபட்டவராக நடந்து திரிகிறாரோ, இவர்தான் நரகவாதி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய உழைப்பு, நாங்கள் வியர்வையை சிந்தி எங்களுடைய பணத்தை கொடுத்து நான் பெற்ற குழந்தைதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்ட புள்ள எந்த ஆடைய வாங்கி உடுத்துது என்றதை பாருங்க. எங்கட புள்ளைக்கு எப்படியான ஆடைய வாங்கி கொடுக்கிறோம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஏண்ட புள்ள யூத நசாராக்களுடைய முறையில உள்ள இஸ்லாம் நரகவாதிகளுடைய அடையாளம் என்று சொன்ன முறைய ஏண்ட புள்ள ஆடைய உடுத்துதண்டா, நிச்சயமாக அந்த தகப்பனுக்கு அதுல பங்கு இருக்கு, அந்த பெற்றோர்களுக்கு அதுல பங்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இதை விட பயங்கரமான விஷயம், இதை விட பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்தில் வாலிப பெண்களுடைய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆடை லிபாசு ஷராய் ஷரியத் எந்த முறையில எங்களுக்கு ஆடைய சொல்லி தந்திருக்குது என்ற இந்த தலைப்பை எடுத்தா தனிய ஒரு தலையங்கமாக ஆண்களுடைய ஆடை எவ்வாறு இருக்கும், பெண்களுடைய ஆடை எவ்வாறு இருக்கணும் என்று மிக நீளமாக பேச வேண்டிய தலைப்பு சுருக்கமாக தொட்டுட்டு போறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பெண்களுடைய விஷயத்தை பாருங்க. பெண்கள், அல்லாஹு அக்பர், இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறது, இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களுடைய விஷயத்தில் குர்ஆன் எவ்வளவோ அவர்களை சிறப்பித்து பேசியிருக்கிறது. பெண்களை பாதுகாக்கிறது இஸ்லாம், பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது இஸ்லாம், இஸ்லாமுடைய ஆடை, இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லிக் காட்டும் ஆடை, அது ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு கருவியாக இருக்கிறது. எப்போது ஒரு பெண் இஸ்லாமிய ஆடையை விட்டும் துறந்து விடுகிறாள், இஸ்லாமிய ஆடையை தன் மீது இல்லாமலாக்கிக் கொள்கிறாரோ, பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் நெருக்கடிகளும் உண்டாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒரு ஆயுடைய முடிவு சொல்கிறது, இன்றைக்கு உலகத்தில் அதிகமான தீய செயல்கள், அதிகமான விபச்சாரம் நடப்பதற்குண்டான தூண்டுதலாக அடிப்படையாக இருப்பது பெண்களுடைய ஆடை முறையாக இருக்கிறது என்று சொல்கிறது. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு காலம் வரும், உலகத்துடைய கடைசி காலம், அந்த காலம் எப்படியானதுண்டா, அல் ஐனானி தஸ்னியான், மனிதனுடைய இரண்டு கண்களும் பார்வைகளும் விபச்சாரம் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நடக்குதா இல்லையா? இன்றைக்கு உலகத்துல நடக்குதா இல்லையா? எங்க ஒவ்வொருத்தருடைய பார்வைகளும் ஒவ்வொரு நாளும் பாதைகள்ல ஊர்கள்ல இருக்கக்கூடிய எங்களை இஸ்லாமிய பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய அந்த ஆடை கலாச்சாரம், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் அடுத்த மனிதர்களுடைய பார்வைகளை விபச்சாரம் செய்வதற்காக, விபச்சாரத்துடைய சிந்தனையை தூண்டக்கூடிய முறைகள்ல இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பெண்களை நபி அவர்கள் லானத் செய்தார்கள், அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த பெண்கள் யார் என்ற வரிசையில, காசியாத்துன் ஆரியாத்துன் முமீராத்துன், சில பெண்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பெண்கள் வருவார்கள், அவர்கள் உலகத்தில ஆடைகளை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இந்த ஹதீஸை நான் இன்னும் தெளிவாக கருத்து சொல்ல ஆரம்பிக்கல, இந்த ஹதீசுடைய தெளிவான கருத்தை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சில பெண்கள் ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாரு, இது எங்க நடக்குது? எங்களோட வீட்டில் உள்ள தாய் தந்தை தாய், எங்களோட வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பருவ வயதை அடைந்த குழந்தைகள், ஏழையவர்களோடு கலக்கிறார்கள், மாற்று மதத்தில் உள்ளவர்களோடு பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், அவர்களுடைய அந்த ஆடை முறைக்கு எங்களோட வீட்டில் உள்ள பெண்கள் பழக்கப்படுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் முஹன்னிஸீன், சில பெண்களை நபி அவர்கள் சாபமிட்டார்கள், பதுவா செய்தார்கள். அதில் எதை சொன்னார்கள் என்றா, சில பெண்களுடைய ஆடைகள் ஆண்களுடைய ஆடைகளுக்கு ஒப்பாக இருக்கும். இன்றைக்கு எங்கட பெண்கள் கூட ஆண்களுடைய அந்த கீழ் ஆடைகளை போன்ற ஆடைகளை உடுத்துறாங்க. அதை தடுக்க போனா அல்லது அதை சொல்ல போனா அதுக்கு வேற வேற விளக்கங்கள் வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பாதையில சர்வ சாதாரணமாக ஒரு ஆணுடைய கீழாடை இருப்பதை போல என்ன இஸ்லாமிய பெண்கள், வாலிப பெண்களுடைய ஆடைகள், அவர்களுடைய மேலாடை. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, இதை சிந்திப்போம், எங்களுடைய கவலையில இதை எடுப்போம். இதை பற்றியான ஒரு யோசனை சிந்தனை எங்களுக்கு இருக்கணும். அதே ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி சொன்னாங்க, சில ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், சில ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், அவங்க எப்படி என்றா பெண்களை போன்று நடக்கிறாங்க. பெண்களுடைய ஆடைகள் ஆண்களிடத்துல, ஆண்களுடைய ஆடைகள் பெண்களிடத்துல, இப்ப இந்த சமூகம் எங்க போயிட்டு சேரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துடைய நவீன முறைகள் என்று சொல்லி எங்களை இஸ்லாமிய வாலிபர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய நல்லடியார்களே, எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய தொழுகையை பாழாக்கி போடுறான். தொழுக, அஞ்சு நேரத்துடைய தொழுக, சுபஹானல்லாஹ், நேரம் எடுத்து தன்ற வேலையில இருந்து அவர் செய்யக்கூடிய தொழில்கள் இருந்து நேரத்தை எடுத்து மாஷா அல்லாஹ் அதான் சத்தம் கேட்குது, நான் இந்த தொழுகையை நிறைவேற்றணும் என்பதற்காக மஸ்ஜிதுக்கு நேரம் எடுத்து வந்து தொழுகிற தொழுகையை பாழாக்கிட்டு போறான். எப்படி எப்படி நடக்குது? சிலர் அவசரத்துல வந்தவங்க, சில அதாவது மஸ்ஜிதுக்குள்ள ஈமான் உள்ளவங்க, மஸ்ஜிதுல மட்டும்தான் தக்குவா உள்ளவங்க, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாதான் கரண்ட காலம் அடிக்கிறது, பைஜாமாவை தூக்கி விடுறது. ஏன் தொழக்குள்ள கரண்ட காலுக்கு கீழே ஆடை இருக்க கூடாது, ஹராம். அப்ப தொழுகைக்கு வெளியில தொழும்போது கரண்ட காலுக்கு கீழாக ஆடை இருக்க கூடாது. இதைத்தான் மார்க்கம் சொல்லி தந்ததா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எங்கட கரண்ட காலுக்கு கீழால எங்கட கீழ ஆடைகள் தொங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல இன்றைக்கு உலகத்துடைய நாகரிகம் என்று சொல்லி உலகம் சொல்லி தந்த அநாகரிகமான ஒரு டிசைன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு அக்பர், வாலிப ஆண்களுடைய அந்த கீழ் ஆடைகள்ல சில இடங்கள்ல பெட்ச் போடப்பட்டிருக்குது, அது ஒரு டிசைனாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆண் தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறாரே, தொழுகையில நிக்கிறார் என்றா அவருடைய மறைவிடம் என்ன தெரியுமா? அவருடைய முட்டுக்கால இருந்து தொப்புள் வரைக்கும் உள்ள பகுதி மறைக்கிறது வாஜிப், கட்டாயம். இந்த இடத்துல இருந்தே ஏதாவது ஒரு பகுதி தென்பட்டாலும் வெளிப்படையாக ஆகினாலும் அவருடைய தொழுக கூடாது, அவருடைய தொழுக கூடாது. இன்னைக்கு நாங்க உடுத்துற ஆடை எப்படி இருக்கு? அந்த பெச்சோட அப்படியான டிசைனோட வந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ருகூடைய சுஜூதுடைய இடங்கள்ல அந்த ஆடைகள் எங்க உடம்போட சேர்த்து அப்படியே இறுக்கமாகுது. அதுல உள்ள அந்த வரி வரி நூல்களின் மூலமாக எங்களோட தொடையுடைய பகுதி அந்த இடத்தால வெளிப்படுமாக இருந்தா எங்களோட தொழுகைக்கு நாங்க என்ன முடிவு கொடுக்கிறது, எங்களோட தொழுகைக்கு நாங்க என்ன முடிவு கொடுக்கிறது? இன்னும் சிலருடைய ஆடைகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேல் ஆடையை உடுத்திருக்கிறாங்க, மேல் ஆடையை உடுத்திருக்கிறாங்க, அந்த ஆடைகள்ல உருவப்படங்கள் இருக்கு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வாராங்க, வந்தா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் வீட்டை டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. மாப்பிள்ள வாராரு, கணவன் வாராரு, இப்ப வீடை கொஞ்சம் டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுல என்ன, ஒரு ஒரு திரையை எடுத்து முன்னால தொங்க போட்டு இருக்கிறான், ஒரு அழகான திரை, ஒரு கேட்டின் புடவை. இப்ப முன்னால வீடை பசுந்தாக்கணும் என்றதுக்காக வேண்டி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படியே தொங்க போட்டு இருக்கிறான்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாங்க, சுன்னத்தான தொழுகையை தொழுதாங்க. தொழுத உடனே அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க தொங்க போட்ட இந்த திரைய கிழிச்செறிஞ்சிருங்க, இதை இந்த இடத்துல இருந்து இல்லாமலாக்கிடுங்க. ஏன் அது தொழுகையில நான் நிற்கும் போது ஏண்ட சிந்தனைகளை சிறதளிக்க கூடிய, ஏண்ட சிந்தனைகளை இல்லாமலாக்க கூடிய சில எழுத்துக்கள் வரைவுகள் இருக்குது ஆயிஷா, அதை நீக்கிடுங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாங்க எங்களோட டி ஷர்ட்ல எங்களோட ஷர்ட்ல நாங்க மேல உடுத்தக்கூடிய ஆடைகள்ல இப்படியான எழுத்துக்கள் இன்றைக்கு அதை ஒரு பெரிய காவியமாக, கவிதையாக, வரிகளாக பின்னால நிக்கிற சப்ல ஈக்கிறவர் ஃபாத்தியாவோ ஓதினாரோ இல்லையோ தெரியா, முன்னால உள்ளவர் டி ஷர்ட்ல என்ன எழுதப்பட்டீங்கன்னு பாடமாக்கிடுவார். அவர் ஃபாத்தியா ஓதினாரோ இல்லையோ தெரியா, வஜ்ஜத்த ஓதினாரோ இல்லையோ தெரியா, ஆனா முன்னால சஃப்ல உள்ளவர்ல அந்த ஆடையில என்ன வரிகள் இருக்குது, என்ன போட்டோ இருக்குது, என்ன சூரத் இருக்குது, அது அப்படியே அவருக்கு விளங்குது. இப்ப அவருடைய தொழுகைக்கு என்ன பதில், இதுக்கு யாரு காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ஆடைகளுடைய விஷயம்தான் இன்றைக்கு உலகத்தில் ஆக பெரிய ஒரு குழப்பமாக. ஏன் யூதர்களும் நசாராக்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய குறிக்கோள் என்னது, இந்த உலகம் ஒரு நிர்வாண உலகமாக கொண்டு வரப்படும், இந்த உலகத்தை நிர்வாண உலகமாக மாற்றப்படும். ஒரு காலம் இன்றையில இருந்தே அதற்குண்டான திட்டங்கள் தீட்டப்படுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்குண்டான அறிமுகங்கள், அதற்குண்டான முறைகள்ல தான் அவர்கள் விநியோகம் செய்யக்கூடிய ஆடைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதால என்னோட ஆண்களுடைய, பெண்களுடைய அந்த ஈமான், அந்த வெக்கத்தன்மை, அது அப்படியே கலட்டப்படுகிறது. நாளடைவில் அது அப்படியே முழு உடம்பிலிருந்தும் ஆடைகள் இல்லாமலாக்கப்பட்டாலும் பெண்களோ துணிச்சலாக சமூகத்துக்கு முன்னால, மக்களுக்கு முன்னால இறங்க ஆரம்பிச்சிருவார்கள். இப்படியான ஒரு தூர நோக்கத்தோடு அந்த யூதர்கள் நசாராக்கள் எங்களோட ஆடைகளுடைய கலாச்சாரங்கள்ல, எங்களோட ஆடைகளுடைய பண்பாடுகள்ல கை விரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் நாங்க இஸ்லாத்தை முழுமையாக படிப்பதை போல, தொழுகையை படிப்பதை போல, நோன்பை படிப்பதை போல, ஹஜ்ஜை படிப்பதை போல, இஸ்லாம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எந்த முறையில ஆடைகளை சொல்லி தந்திருக்கிறது, ஆடை முறைகளை கற்றுத்தந்திருக்கிறது, எப்படியான ஆடைகளை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை தெளிவாக ஆழமாக படிச்சு இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு இஸ்லாமிய உறவு